الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله، أما بعد. கண்ணியத்திற்கு அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக இலகுவான பல அமல்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை சிறிதளவு செய்யும் பொழுது மலையளவு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். பல விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு அமலைத்தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். அந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னால், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானில் உள்ள ஆல் என்பதையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷனில் உங்களை வந்தடையும். கண்ணியமானவர்களே, ஹாக்கிமுடைய ஒரு ரிவாயத் வருகிறது. அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிஅத மர்ரத்தின், யார் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 முறை கூறுவாரோ, கதபல்லாஹு லஹு மிஅத அல்ஃப் ஹஸனத்தி வ அர்பஉ வ இஷ்ரீன அல்ஃப் ஹஸனா, அல்லாஹ் அவருக்கு 124,000 நன்மைகளை எழுதுகிறான் என்றார்கள். கண்ணியமானவர்களே, 100 தடவை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் செல்லும்? 124,000 நன்மைகளை அல்லாஹ் 100 தடவை சொல்வதில் வைத்திருக்கிறான் என்றால், அதை இரட்டிப்பாக ஓதினால், பல தடவை ஓதினால் எத்தனை நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த அமலை இன்றிலிருந்து நாம் தொடர்ச்சியாக செய்வோம். 100 அல்ல, 200 அல்ல, நமக்கு முடிந்தால் ஒரு நாளைக்கு 1000 விட அதிகமாக ஓத முடியும். அதிகமாக நம்முடைய பட்டோலைகளில் நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வோம். கியாமத்துடைய நாளிலே, அந்த பயங்கரமான நாளிலே, எம்முடைய கவலைகளை அல்லாஹ் இல்லாமலாக்கி பட்டோலையில் இருக்கக்கூடிய நல் அமல்களின் மூலமாக அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கவாதி ஆக்குவானாக. எனவே இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த விடயத்தை ஷேர் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான கூலிகளை வழங்குவான். ஜஸாக்குமுல்லாஹு கைர்.